ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன விலாக் அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட வந்து புட்டும் கடலைக்கறியும் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தது, அதனால இது வந்து ஈஸியாக பண்ணிவிட்டு நான் இப்போ புட்டு பண்ணுறதுக்காக 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி வந்து தெளிச்சு நல்லா பிறஞ்சிக்க போகிறேன். இப்போ நான் இதில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சின்ன ஸ்பூனில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே புட்டு பண்ணும்போது உப்பு வந்து லைட்டாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதான் வந்துட்டு புட்டுக்கு மாவு பிறஞ்சி எடுக்கும்போது கரெக்டாக வரும். உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு உப்பு பரவுற மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நார்மல் வாட்டர் வச்சு நல்லா தெளிச்சு வந்துட்டு மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து புட்டுக்கு மாவு பிணையும் போது இந்த மாதிரி தெளிச்சு தான் வந்துட்டு மாவு பிணையணும். பத்தனே வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அது வந்துட்டு புட்டு மாவு மாதிரி இருக்காது, ஃபுல்லாக கொழுக்கட்டை மாவு மாதிரி ஆகி போயிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தெளிச்சு அப்படியே வந்துட்டு புட்டு மாவு நல்லா எந்த ஒரு தொட்டியுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, புட்டு மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது எந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு உள்ளங்கையில வச்சு பிடிச்சிட்டு உதிர்த்து விடும்போது நல்லா அப்படியே உதிரி உதிரியா உதிரணும். இப்ப நான் பிடிச்சி காணிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இப்ப நல்லா பிடிக்கும் போது நல்லா நிக்கணும். அதே மாதிரி உதிர்த்து விடும்போது நல்லா உதிரி உதிரியா உதிர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜ்ல தாங்க புட்டு மாவு நம்ம எப்பயுமே பிணையணும். நல்லா எல்லா பக்கமுமே நல்லா ஈரம் வந்து பரடுற மாதிரி நல்லா வந்துட்டு புட்டு மாவு வந்து பிணைஞ்சிக்கோங்க. இல்லாட்டி சாப்பிட முடியாது நம்மளால. இப்போ வந்து புட்டு பாத்திரத்தில் வந்துட்டு நமக்கு வந்து புட்டு பிணைஞ்சிக்கலாம். இங்கே நான் புட்டு மாவு பிணைகிறேன்னு எங்கள் பாப்பாவும் சேர்ந்து புட்டு மாவு பிணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த புட்டு மாவா கொழுக்கட்டை மாவா எனக்கே தெரியல. இப்போ வந்து புட்டு மாவு வந்துட்டு புட்டுக்குழாயில் வந்து நிரப்பிடலாம். நான் அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். 1 முழி தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வந்துட்டு திருமண தேங்காயை வந்து புட்டுக்குழல்ல வந்து சேர்த்துடலாம். அது புட்டுக்குழல்ல சேர்த்துட்டு அப்புறம் மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, வந்து மாவு சேர்த்தாச்சு. மாவு வந்து 2 கை எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கப்புறம் வந்து மாவு தேங்காய், அந்த மாதிரி வந்துட்டு 2 லேயரை நான் வந்து போட்டுக்கிறேன். மாவு சேர்த்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக தேங்காய் சேர்த்துக்குவோம் மேலால. இப்போ வந்துட்டு மேலே உள்ள அந்த மூடியை வச்சு மூடிட்டு நம்ம வந்துட்டு புட்டுக்குழாயில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணியாச்சுங்க. இப்போ புட்டு நல்லா வெந்துடுச்சு. மேலே இந்த மாதிரி ஸ்டீம் வந்த பின்ன 2 நிமிஷம் விட்டுட்டு புட்டு எடுத்துக்கலாம். புட்டுக்குழாயிலிருந்து புட்டு எடுத்துடலாம். நான் இதில் தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேங்க எங்கள் பாப்பாவுக்கு வேண்டி. 1 பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நானே எங்கள் பாப்பாவும் சாப்பிட போகிறோம். எங்கள் பாப்பா தேங்காய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நிறைய வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அடியில் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவே. இந்த புட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வாழைப்பழம், கடலைக்கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளம், அப்புறம் பச்சைப்பயிறு கிரேவி, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு சுந்தரக்கிழமை தாங்க ஊற்றிக்க போகிறேன். எனக்கு எப்பவுமே புட்டுக்கு வந்துட்டு கடலைக்கறி சேர்த்து சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு. நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஹாஸ்டல் போயிட்டு வந்தாச்சு. இனி வந்துட்டு நாங்கள் வந்து டெலிவரி ஆன பின்னா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாதுங்கிறதுனால சாரீஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணுங்க. அதெல்லாம் வந்துட்டு வடிச்சு வச்சு 3-4 மாசத்துக்கு மேலே ஆச்சு. அதெல்லாம் மறுபடியும் வந்துட்டு வெயில் எடுத்து போட்டுட்டு அது மறுக்கா வந்து மடிச்சு வைக்கணும். இதுதாங்க என்னோட சாரீஸ் எல்லாமே எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் மடிச்சு வைக்கணுங்க. அது நல்லா மடிச்சு வைக்கணும். இப்படி மடிச்சு வைக்க வேற 1/2 அவர் வந்துட்டு வெயிலில் விட்டுட்டேன்.
இந்த சாரி வந்து என்னோட முகூர்த்த சாரிங்க. எங்களோட இதுல வந்து முகூர்த்தத்துக்கு மஞ்சள் கலர் சாரி தான் கட்டுவாங்க. இது வந்துட்டு ரிசப்ஷன் சாரி. என்னோட ஃபேவரட் சாரி இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிங்க் கலர் தான், ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் உள்ளது. அப்புறம் இது வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்தது இந்த சாரீஸ் எல்லாம். இந்த பிளவுஸ் வந்து வயலட் கலரு. இந்த சாரி வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் எடுத்ததுங்க. அதாவது என்னோடய ரிசப்ஷன் சாரியும் இதுவும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ரேட்டு. ஆனால் வந்துட்டு இது அதோட டிசைன் வேறு, இதோட டிசைன்ஸ் வேறு. இதுவும் என்னோடய ஃபேவரெட்டு தான். எனக்கு எப்போவுமே ப்ளூ அண்ட் பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட முந்தி வந்து நல்லா கோல்டன் கலரில் உள்ளது பாருங்க. நான் இந்த முந்திக்காகவே ஆசைப்பட்டு எடுத்தேன் இது. இதோட பிளவுஸும் வந்துட்டு நல்ல ஸ்டோன் ஒர்க் உள்ளதுங்க. இதான் எங்கேயாச்சும் வந்துட்டு ரிசப்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது தான் கட்டுறது. இதுவே எங்கள் அம்மா வீட்டில் எடுத்த சாரி தான். எனக்கு வந்து சடங்கு சுற்றும் போது எடுத்தாங்க எங்கள் அம்மா வீட்டில். சடங்குக்கு அப்புறம் தான் நான் இதுக்கு வந்துட்டு கட்டினேன். இது வந்து சும்மா எடுத்தது, ஆனால் இதுவும் மேரேஜ் சமயத்தில் தான். இது வந்துட்டு எங்கள் மாமா எடுத்து கொடுத்த சாரி. இது வந்து நல்லா ஆப்பிள் அந்த இது டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஷேடு உள்ளது வயலட் அண்ட் பிங்க் ஆஷ் கலரு. இது வந்துட்டு கேரளா செட்டு சாரிக்காக இது வந்துட்டு செட்டை நாங்கள் வந்து எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணது ஃப்ரெண்ட்ஸோட. செட்டு சாரி வந்து எங்கள் அம்மாட்ட இருக்குது, அதனால பிளவுஸ் மட்டும் இருக்குது இப்போ நான் வச்சுருக்கேன். இந்த சாரி வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை எடுக்கும்போது எடுத்து கொடுத்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தது இந்த சாரி. இதுவுமே ஒரே ஒரு வாட்டி தான் கட்டியிருந்தேன், அதுக்கப்புறம் நான் சாரி கட்டவே இல்லை. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு தலத்தீம் பவளிக்கு வந்துட்டு எங்கள் அக்காங்க எடுத்து கொடுத்தது. இது நான் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வந்துட்டு வியர் பண்ணிட்டேன். அதனால தான் அங்கங்கே அந்த இது டிசைன்ஸ் எல்லாம் பிச்சு போச்சு. நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து மேரேஜ் சமயத்தில் வந்துட்டு கிஃப்டாக வந்தது இந்த சாரி எல்லாமே. இதெல்லாமே எங்கள் அக்காங்க எங்கள் மாமாங்கெல்லாம் எடுத்து கொடுத்த சாரீஸு. நான் மோஸ்ட்லி கட்டவே இல்லை இந்த சாரீஸுமே. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வெட்டிங் டேக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த சாரீ இது. இதுவுமே நான் ஒரு டைம் தான் கட்டினேன். அப்புறம் எல்லாமே வந்துட்டு சுடிதார் தான் போடுறது. மோஸ்ட்லி நான் சாரீஸே கட்டுறதில்ல. இதோட பிளவுஸ் இதுங்க ரொம்ப லைட்டாக இருக்கும், சம்மரில் கூட நல்லா கட்டிட்டு போகலாம். அப்போ இதுவே எங்கள் அக்காங்க எடுத்து கொடுத்த சாரீஸ் தான். நைட்டுக்கு வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தவங்க, அதுதான் வேக வச்சுருக்கேன். அதை வேக வச்சுட்டு அம்மா வந்து மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா தாளிச்சு கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து சாப்பிடணும். இது நைட்டு டின்னர் வந்து இதோட முடிஞ்சிருச்சுங்க. நல்ல மரவள்ளிக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா தாளிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வந்துட்டு நைட்டாக வர காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படின்னு நாங்கள் வந்துட்டு முடிச்சிட்டோம்.